பிரதேச சபை கட்டமைப்புன்றது இலங்கையை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு தூரம் முக்கியமானதாக இருக்குது? அது ஏன் அதனுடைய முக்கியத்துவம் பொதுமக்கள் மத்தியில் பெருசாக பேசப்படுறதில்லை? நிச்சயமாக இது ஒரு நல்ல கேள்வி. என்னென்றால், இப்போ பிரதேச சபைகள் இலங்கையினுடைய அரசியல் படிமுறைகளின் அடிப்படையிலே ஒரு அதிகார பகிர்வுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்தாபனங்களில் ஒன்றாகத்தான் இந்த பிரதேச சபைகள் இருக்கின்றது. அதன் அடிப்படையிலே பார்க்க போனால், அதாவது மத்திய அரசாங்கம், அடுத்தது உள்ளூராட்சி அரசாங்கம், அது உலக அளவிலேயும் அதே ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அப்படி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே இந்த பிரதேச சபைகள் அல்லது உள்ளூராட்சி மன்றங்கள், நகர சபைகள், மாநகர சபைகள்லாம் உண்மையிலே ஒரு பொதுமக்களின் பிறப்பு முதல் இறப்பு வரை கடமையாற்றுகின்ற ஒரு ஸ்தாபனங்கள். அதாவது அந்த வெல்ஃபேயர் ஸ்டேட் என்று சொல்லக்கூடிய ஒரு பொதுநல அரசுகளை, பொதுநல பண்டங்களை ஏற்பாடு செய்யக்கூடிய ஸ்தாபனங்களாக ஒரு இந்த பிரதேச சபைகள் இருக்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற போது, மக்களுடைய நேரடியாக அவர்களுடைய பிரச்சனைகளை அணுகக்கூடிய ஸ்தாபனங்களாகவும், அதே நேரத்திலே அந்த மக்களுடைய ஒவ்வொரு உள்ளூராட்சி மன்றம் என்று வரையும் போதே அங்கே ஒரு தனித்துவத்தன்மைகள் இருக்குது. அந்தந்த பிரதேசங்களுக்கென்று மக்கள் பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்படுகின்றார்கள். அவர்களிடத்திலிருந்து ஒரு தேர்தல் வாயிலாக தவிசாளர் தெரிவு செய்யப்படுகின்றார். இவ்வாறாக அது ஒரு பொறிமுறை தொடர்ச்சியாக இருந்து வருகின்றது. ஆகவே இந்த அடிப்படையில் பார்க்க போகின்ற போது உள்ளூராட்சி மன்றங்கள் மிக முக்கியமான ஒரு வகைபாகத்தை அரசியல் அதிகார பகிர்வு ரீதியாகவும், அதே நேரத்திலே அபிவிருத்தி ரீதியாகவும் இந்த உள்ளூராட்சி மன்றங்கள் முக்கியமான ஒரு அங்கத்தை பெற்றிருக்கின்றது. ஆனால் இந்த இடத்திலே இன்னொன்றை சொல்ல வேண்டும். நீங்கள் ஒரு கேள்வியை தொடுத்திருந்தீர்கள், அதாவது ஏன் இந்த பிரதேச சபைகள் அல்லது உள்ளூராட்சி மன்றங்கள் அதிகப்படியாக இலங்கை அரசியல் பரப்பிலே கேள்வி, அதாவது மக்களிடத்திலே வந்து ஓரளவுக்கு அந்த அவை இருக்க வேண்டிய ஸ்தானத்தை விட குறைவாக அணுகப்படுகின்றது என்று? அதுக்கு ஒரு உண்மை அர்த்தம் இருக்கின்றது. மத்திய அரசாங்கங்கள், மத்தியிலே இருக்கின்ற அரசாங்கங்கள் பெரிய அளவிலே இந்த உள்ளூராட்சி மன்றங்களை ஒரு அதிகாரம் பொருந்திய அலகுகளாக இயங்குவதற்கு அனுமதிப்பதில்லை. மாகாண சபை இன்றைய காலகட்டத்திலே இலங்கையிலே ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுகின்றது. அதாவது மாகாண சபையினுடைய அதிகாரங்களை மத்திய அரசாங்கம் மட்டுப்படுத்துகின்றது என்று. அந்த வகையிலே பார்க்கும்போது மாகாண சபைக்கு அடுத்தபடியாக உள்ளூராட்சி மன்றங்களுடைய அதிகாரங்களும் எந்தெந்த வகையிலே கபலீகரம் செய்யப்படலாம், எந்தெந்த வகையிலே மட்டுப்படுத்தப்படலாம் என்ற அடிப்படையில் தான் உள்ளூராட்சி மன்றங்களுடைய நிலைமையை மத்திய அரசாங்கங்கள் அணுகுகின்றது. இதே நேரத்திலே உள்ளூராட்சி மன்ற தேர்தல் என்று வரும்போதோ அல்லது உள்ளூராட்சி மன்றத்தினுடைய கட்டமைப்பு என்று வரும்போது, அதன் பிரதான முகாமைத்துவ கட்டமைப்பு மக்கள் பிரதிநிதிகள் சபை. அந்த மக்கள் பிரதிநிதிகள் சபைகளிடத்திலும் போதிய அளவு தெளிவின்மை, அந்த உள்ளூராட்சி மன்றங்களுடைய அதிகாரங்களை எவ்வாறெல்லாம் பிரயோகிக்கலாம் என்பதிலே இருக்கின்ற இடைவெளிகள், அதே நேரத்திலே நீண்ட காலம் இடம்பெற்ற யுத்தம் காரணமாக இவ்வாறான ஜனநாயக பொறிமுறைகள் தொடர்ச்சியாக இயங்காமை போன்ற காரணங்களின் அடிப்படையிலே இந்த ஒரு இடைவெளி ஒன்று இருந்து வருகின்றது.